Welcome to Shalini Sridhar Kitchen. இன்னைக்கு ஒரு சூப்பரான மயோனைஸ் பாஸ்தா. இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 3 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கப்பு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் 1 கால் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது வந்து தனித்தனியாக இருக்கிறதுக்காக. இந்த பாஸ்தாவுக்கு பின்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்கள்ல, எந்த எவ்வளோ நேரம் வேக வைக்கணுன்ட்டு. ஒவ்வொரு பாஸ்தாவும் மக்ரோனியும் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் பார்த்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டேப் வாட்டரில் நல்லா வடிகட்டிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உதிரி ஆகிடும். இப்போ கடாயில் நான் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு 2 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த பட்டரும் இந்த பூண்டும் சேரும்போது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும், செமையாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. இப்போது இது லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நான் வந்து வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வேணால் ஒரு பாதி சேர்த்துக்கோங்க. இருக்கிறதுனால நான் சேர்த்துட்டேன், இல்லைனா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, இது எந்த கோஸு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். விருப்பமானது வீட்டில் இருக்கிறத சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து சும்மா கொஞ்சமாக க்ரீன் பீஸ், இது வந்து ஃப்ரோசன் க்ரீன் பீஸ், அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா மயோனைஸ்லேயும் சால்ட் இருக்கும். நம்ம பார்த்துட்டு வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு ரொம்ப நேரம் வறுக்கவே தேவையில்லை. ஜஸ்ட்டு 1-2 வாட்டி ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும், நிமிஷ கணக்கெலாம் தேவையே இல்லை. இப்போ வந்து நான் 1 கால் கப்பு மயோனைஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து மீடியமில் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து உருகி 1 க்ரீம் டெக்ஸ்சர் வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் சால்ட்டு வேணுன்னா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம்லே வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த சாஸ் எல்லாம் உள்ளே போயிடும், மயோனைஸ்லாம் பாஸ்தாக்குள்ளே. இப்போ நான் வந்து காரத்துக்கு 1 பிஞ்சு பெப்பர் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறேன், 1 கால் ஸ்பூன். இது வந்து உங்களோட விருப்பம் தான். மேலே வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்து வெங்காயத்தாள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. உங்கள் என்னென்னா இதில் சீஸ் தூவிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பாருங்கள், டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. காலையில் இது 10 நிமிஷம்தான் ஆகும், அவ்வளோ கூட ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.